வணக்கம் பாலகீதத்தின் சில குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெரி குட். எல்லாரும் மாஸ்க் போட்டிருக்கீங்களே? ஆமாம், மாஸ்க் போடாமல் நம்மெல்லாம் வெளியே போகக்கூடாது இல்லையா? ஓகே, நீங்கள்லாம் குட் கேர்ளாக இருந்ததால், குட் பாய்ஸாக இருந்ததுனால உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். கதையோட பேர் வாயால் வந்த வினை. அது என்னது? வாயால் சாப்பிடுவாங்க, அது எப்படி வாயால் வினை வரும்? சரி, வாங்க கதைக்குள்ளே போனால் தான் உங்களுக்கு புரியும். ஒரு ஊரில் ஒரு காட்டில் ஒரு சிங்கமும் ஒரு நரியும் இருந்துச்சான். ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். சிங்கம் தான் உங்களுக்கு தெரியுமே எவ்வளோ பலசாலி மிருகம் அப்படின்னு. அதே நேரத்தில் நரி வந்து ரொம்ப புத்திசாலி மிருகம். ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க, எது கிடைச்சாலும் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி சந்தோஷமாக இருந்தாங்க. இப்படி இருக்கப்போ சிங்கத்துக்கு வயசாயிடுச்சு. அப்போது நரி சொல்லித்தான், நண்பரே, நீங்கள் கொஞ்சம் வயசாயிடுச்சு, இதுமே நீங்கள் ஓடி ஆடி மிருகங்கள்லாம் வேட்டையாட வேண்டாம். எனக்கு ஒரு நல்ல ஐடியா வருது. நீங்கள் அப்படியே ஒளிஞ்சுக்கோங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குவோம். நான் வந்து ஒரு மிருகம் வந்த உடனே உங்கள்கிட்ட யூ கேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மிருகத்தை மேலே பாஞ்சு அந்த மிருகத்தை நீங்கள் கொண்டுருங்க. நம்ம ரெண்டு பேரும் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சத்தை எனக்கு இறையாக கொடுங்க. நீங்களும் அங்கே எங்கே அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லித்தான். சூப்பர் யோசனையாக இருக்கே, வெரி குட் அப்படின்னு சொல்லி சிங்கம் சொல்லித்தான். அதுலேருந்து அடுத்த நாள் என்னாச்சு, இதே மாதிரி ரெண்டு பேரும் ஒரு ஒளிஞ்சிருந்தாங்க. அப்போ அந்த பக்கம் வழியாக ஒரு மான் வந்தது. மான் வந்தவுடனே நரி என்ன சொல்லிச்சு சிங்கத்தை பார்த்து, யூ கேன் அப்படின்னு சொல்லிச்சு. சொன்ன உடனே சிங்கம் என்ன பண்ணுச்சு, பாஞ்சு அந்த நரியை, அந்த சிங்கம் வேகமாக பாஞ்சு என்ன பண்ணிச்சு, அந்த மானை அடித்து கொன்னுடுச்சு. ரெண்டு பேரும் சந்தோஷமாக வளர்க்கும் போல் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருந்தது. அப்போது இந்த நரியும் அங்கே எங்கே போகாமல் இப்படி ஏமாற்றிக்கிட்டே இருந்ததா, அதுவும் நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டு குண்டுன்னு ஆயிடுச்சு. அப்போ நரிக்கும் என்னது, நடக்க முடியல. அப்போ நரி என்ன நினச்சிதா, சிங்கத்தை பார்த்து நரி சொல்லித்தான், என்ன தான் உங்களுக்கு இந்த சாப்பாடெலாம் கிடச்சிது, உங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, இனிமேல் நீங்கள் ஓடி ஆடிலாம் என்ன பண்ண முடியாது, ஏறத்தாட முடியாது. அதனால் இது வரைக்கும் நான் தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், நான் இல்லைன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லித்தான். உடனே சிங்கம் என்ன சொல்லிச்சு, இந்த பாருப்பா, உன் வேலையை நீ ஆரம்பிச்சிட்ட, உன் புத்தியோ நீ ஆரம்பிச்சிட்ட, நான் எவ்வளோ பலசாலி மிருகம் நீ எத்தனோண்டு இருக்க, நான் நினச்சினேன் ஒரே நொடியில் ஒன்றையே அடித்து சாப்பிட்டுவேன், போனால் போகுது, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன்னு விட்டா ரொம்ப பேசுறியே அப்படின்னு கோபமாக சொல்லித்தான். அது கோபத்தை பார்த்தவொடனே நிறைய நினச்சி பயம் வந்துருச்சு. ஐயோ, அப்படி இல்லை நண்பரே, விளையாட்டுக்கு சொன்னேன், ஒரு தடவை நீங்கள் வந்து யூ கேன்னு சொல்லி பாருங்கள், நான் எப்படி வேட்டையாடுறேன் பாருங்கள் மிருகத்தை அப்படின்னு சொல்லித்தான். சிங்கம் உடனே என்ன சொல்லிச்சு, சரி சரி, அடுத்த முறை நான் வந்து ஒரு மிருகத்தை பார்த்தா யூ கேன் அப்படின்னு சொல்கிறேன், நீ என்ன மாதிரி போய் பாஞ்சு அந்த இறைய பிடி, நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லித்தான். அப்போ நரி வந்து, என்னை பற்றி இனிமேல் உங்களுக்கு முழுசாக தெரிய போகுது அப்படின்னு சொல்லித்தான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பக்கம் ஐயா பெரிய யானை வந்துச்சான். யாரை வந்தோடனே சிங்கம் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு, செத்தாண்டா நரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு யூ கேன் அப்படின்னு சொல்லணும். உடனே இந்த நரி என்ன நினச்சது, ஏதோ ஒரு சின்ன மிருகம் தான் வந்திருக்கும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சி வேகமாக அந்த மிருகத்து மேலே பாஞ்சுதான். அந்த மிருகம் என்னது, பெரிய யானை, காட்டு யானை, எவ்வளோ உயரமாக இருக்கும். அதை பார்த்த மேலே இந்த நரி பாஞ்ச உடனே யானைக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்னடா இது, இத்தனோண்டு நரி வந்து என் மேலே பாயிறதாவது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுச்சே, கோபமாகி அப்படியே தும்பிக்கையால் அந்த நரியத்துக்கு எரிஞ்சிருச்சான். நரி தூர போய் விழுந்து அடிபட்டு செத்து போச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது, அந்த நரியோட வாய் கொழுப்புனால தானே இப்போ மாட்டிக்கிச்சு, ஒன்றா இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது, என்னால் தான் முடியும், நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி அது வாயை கொடுத்து மாட்டி கடைசியில் செத்து போச்சான். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதிகமாக அளவுக்கு மீறி பேசக்கூடாது, நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கக்கூடாது, நம்மளோட பலசாலி ஆட்கள் கூட பார்த்து பேசணும். ஓகேயா?
செய்வீங்களா? வெரி குட், வெரி குட். எனக்கு தெரியும் நீங்கள்லாம் பாலகீதத்தின் செல்ல குழந்தைகள், அதனால் கரெக்டாக செய்வீங்க. ஓகே, இந்த கதை பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படியே ஆமாம், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் போடணும். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, மீண்டும் ஒரு குட்டி கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது அன்பு பாலகீதத்தின் கவிதைகள் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், பாய்.